ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியா உமன்ஸுக்கும் ஆஸ்திரேலியா உமன்ஸுக்கும் நடக்க போகிற மேட்சோட கிராண்ட் லீக் டிப்ஸு அண்டு வந்து டீம் கொண்டு வந்திருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க் ஒர்க் ஆகலைன்னா டாப்பில் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதே போல் கரெக்டாக டெலிகிராமில் சர்ச் பண்ணி நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாலா தமிழ்னு மட்டும்தான் இருக்கும். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் நம்ம வந்து லோ பிக்கிங் பர்சன்டேஜில் ரிச்சா கோஸ்தா இருக்காங்க. ஸோ இவங்கள மோஸ்ட்லி நீங்கள் ஒரு 7-8-10 டீம் போடுறீங்கன்னா நீங்கள் 6 கோஸ்தா ஒரு டீம்லையாச்சும் நீங்கள் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ ஹீலி மிஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா எல்லா டீம்லேயும் வச்சுக்கோங்க. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்காங்க, கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் வந்துடும். பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், ஹர்ம்ப்ரீத் கவுர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அதே போல் ஜி ஹாரிஸ் போன மேட்ச் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். அதே போல் ஜே ரோட்ரிகஸ். ஸோ ஜே ரோட்ரிகஸ், ஜி ஹாரிஸ், ஹெச் கவுர் இவங்க மூணு பேரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேர்த்தையும் நீங்கள் வந்து கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கணும், சரிங்களா? கிராண்ட் லீக் போகிறவங்க கேப்டன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர்ஸ். ஜி ஹாரிஸ் கூட நீங்கள் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணுங்கள், பட் கவுர், ஜே ரோட்ரிகஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? அதே போல் ஆல்ரவுண்டரை பொறுத்தளவுக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் டி வைடியா. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாவது மேட்ச்சு இவங்க வந்து டெத் ஓவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா பவுல் பண்ண சான்சஸ் கிடைச்சது, ஒரு கீ பிளேயராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கும் இருக்குது தான். நீங்கள் மோஸ்ட்லி இவங்களையும் கேப்டன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல் ஏ கார்ட்னர், கார்ட்னர் பொறுத்தளவுக்கு இவங்களும் டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களையும் நம்ம ஒரு ஆப்ஷனில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ சதர்லாந்து இது வரைக்கும் மொத்தம் 114 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, பட் 14% இருக்கிறாங்க, ஒரு கீ பிளேயராகவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா உமன்ஸுக்காக. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் சூப்பராக வந்ததுன்னா பேட்டிங்கும் பண்ணக்கூடிய அபிலிட்டி இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வைஸ் கேப்டனாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலிங் பொறுத்தளவுக்கு எம் ஷுட்டு டி ப்ரௌனு, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் ட்ரை பண்ணியே ஆகணும். ஸோ ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய முடியாத ஒரு ரெண்டு பேருமே கீ பிளேயர்ஸுங்க. அதே போல் ஏ சர்வானி இருக்காங்க லோ பிக்கிங்கில் இந்தியா டீமுக்காக. ஸோ கண்டிப்பாக கேப்டன் ட்ரை பண்ணுங்கள், டெத் ஓவரில் போடுறாங்க. அதே போல் அலானா கிங்கு, ஸோ 36% தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி கிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டீம்லையாச்சும் பயன்படுத்தி பாருங்கள், கேப்டன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல் கைக்வாடு வந்து பார்த்திங்கன்னா போன சான்ஸ் கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். அதே போல் ஆர் யாதவ் நிக்கல கேரி, ஆர் யாதவ் விசி கூட ட்ரை பண்ணலங்க, அண்டு கைக்வாடு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு என் கேரியை பொறுத்தளவுக்கு கேப்டன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டெத் ஓவர் போடக்கூடிய ஆப்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ பிளேயராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒருவேளை ஒரு 4 விக்கெட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் கிடைச்சாலும் கண்டிப்பாக நம்ம டீமை டாப்பில் போகும். ஸோ கேப்டன் செட் பண்ணிடுங்க என் கேரிக்கிட்ட. சரி, ஓகே, இப்போ நான் கொண்டு வந்த டீமை கொஞ்சம் ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். நான் கொண்டு வந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ ஹீலி நம்ம வந்து எடுத்திருக்கோம், பி மூணு கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம், அதே போல் மந்தனா வைஸ் கேப்டன் நம்ம போட்டிருக்கோம், அதே போல் சஃபாலி வர்மா, தீப்தி சர்மா, ஏ கார்ட்னர், எம் ஷுட்டு, என் கேரி, ஆர் சிங் தக்கூர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம், அதே போல் டி ப்ரௌனு அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏ சர்வானி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம். சரி, ஓகே, முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டெலிகிராமில் பர்சனல் டீம் வாங்கிக்கலாம், என்னை காண்டாக்ட் பண்ணி, சரிங்களா? பர்சனல் டீமில் நம்ம வந்து நல்ல நல்ல ரிசல்ட்டெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, ஒன் வின்னில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னாலே போதுமானது, இந்தியா ஜெயிக்குமா ஆஸ்திரேலியா ஜெயிக்குமான்னு சொன்னாலே போதுமானது. ஸோ ஈஸியாக நம்மளால் ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ண முடியும். அதெல்லாம் போக உங்களுக்கு பிபிஎல், ஸோ உங்களுக்கு ஏகப்பட்ட மேட்சஸ்லாம் வந்து டெலிகிராமில் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல் குபேராவுக்கான ஃபேண்டாசியும் நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். குபேரால் உங்களுக்கு ஈஸியாக வின் பண்ணக்கூடிய சான்சஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிகிராமில் கிடைக்கும். ஸ்போர்டாசி லீடர் போர்டு போயிட்டுருக்கு பிபிஎலுக்கு, ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அதே போல் தான் உங்களுக்கு ஃபேண்டாஃபிட்ல ஸ்மால் லீக் இன்ஸ்டன்ட் விட்டால் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் தான், நீங்கள் வந்து அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வின் பண்ணலாம், ஓகேவா? சரி, ஓகே, இந்த டீம் வச்சு நீங்கள் வந்து மினிஜிஎல் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி கிராண்ட் லீக் ப்ளே பண்ணலாம், ஓகேவா? ஸோ இந்த டீம் வச்சு மினிஜிஎல் அண்ட் ஹெட் டு ஹெட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி விளையாட முடியும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை தமிழ் பாலா.